இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். வீடுகளுள் அத்துமீறி நுழைந்து கொள்ளை. முன்னாள் கால்பந்து விளையாட்டாளர் மீது குற்றச்சாட்டு. வீட்டிற்குள் நுழைந்து திருடியது, திருடிய பொருட்களை வைத்திருந்தது என மூன்று குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் விளையாடிய முன்னாள் ஆட்டக்காரர் மீது இன்று பொந்தியான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி நூர் ஐசின் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டதும் முகமது அசினி தாய்ப் அந்த குற்றங்களை மறுத்தார். முதல் குற்றச்சாட்டின் வழி பெனுட் தாமான் பெனுட் உத்தாமாவில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்து திருட முகமது அசினி முனைந்ததாக கூறப்பட்டது. இந்த சம்பவம் ஜூன் 8 நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து இரண்டாவது குற்றச்சாட்டின் தனது இரு நண்பர்களுடன் தாமான் சென்டானாவில் உள்ள ஒரு வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்ததாகவும் கூறப்பட்டது. மூன்றாவது குற்றச்சாட்டில் முகமது அசினி தாம் அத்துமீறி நுழைந்த வீட்டில் இருந்த கை தொலைபேசியை திருடி வைத்து கொண்டதாகவும் கூறப்பட்டது. இதனை அடுத்து அவருடன் சேர்ந்து நண்பர்கள் இருவர் மீதும் இந்த குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டன. ஆனாலும் அம்மூவரை பிரதிநிதித்து வழக்கறிஞர் யாரும் ஆஜராகவில்லை. தொடர்ந்து மூவருக்கும் தலா 12,000 ரிங்கிட் மதிப்பிலான ஜாமீன் அனுமதிக்கலாம் என அரசு தரப்பு வழக்கறிஞர் பரிந்துரையை முன்வைத்தார். ஆனாலும் தான் இப்போது பசார் ஒன்றில் பணிபுரிவதாகவும் தன்னுடைய மாதாந்திர சம்பளம் 1,000 ரிங்கிட் எனவும் இந்த தொகையை கொண்டு தான் பெற்றோர் 5 பிள்ளைகளை பராமரிக்க வேண்டி உள்ளதாகவும் முகமது அசினி தெரிவித்தார். கோரிக்கையை செவிமடுத்த நீதிபதி இந்த மூவருக்கும் ஒவ்வொரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தலா 5,000 ரிங்கிட் ஜாமீன் தொகையை அனுமதித்தார். அரசாங்க மானியங்கள் ஊழல் என கருதப்படாது. அரசாங்கம் வழங்கும் மானியங்கள் ஊழல் என கருதப்படாது என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தன்ஸ்ரீ அசாம்பாகி கூறினார். மலேசிய திரங்கானு இளைஞர் பேரவைக்கு 2,50,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதோடு திரங்கானு மத்திய மேம்பாட்டு ஆணையத்தின் ஒருங்கிணைந்த இளைஞர் சங்கத்திற்கு வழங்கப்பட்ட 1,00,000 ரிங்கிட் மானியமும் ஊழல் அல்ல என்றார் அவர். மேற்குறிப்பிட்ட மானியம் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்டதை தமது தரப்பு பார்த்திருக்கிறது. மக்களுக்கு ஏற்றதாக கருதப்படும் மானியங்களை நாட்டை ஆட்சி புரியும் அரசாங்கத்தால் வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். எனது கணிப்பின்படி மானிய விவகாரங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம், இது அரசாங்கத்தின் ஒரு முயற்சி ஆகும். எனவே மானியங்களுக்கு அரசாங்கத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டால் இதில் ஊழல் என கூற எதுவும் இல்லை. இது போன்ற மானியங்கள் ஊழல் பரிசு அல்ல எனவும் அவர் விளக்கம் அளித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கிராமப்புற வட்டார மேம்பாட்டு அமைச்சு திரங்கானு மத்திய மேம்பாட்டு ஆணையத்தின் ஒருங்கிணைந்த இளைஞர் சங்கத்திற்கு 1,00,000 ரிங்கிட் மானியம் வழங்க ஒப்புக்கொண்டது. திரங்கானுவில் உள்ள பண்டார் அல் முக்தாபி பில்லாஷாவில் நடைபெற்ற மக்களுடனான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை பிரதமரும் கிராமப்புற வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அகமர் ஜாகித் அமிடி இந்த அறிவிப்பை செய்திருந்தார். அதோடு திரங்கானு மலேசிய இளைஞர் மன்றத்திற்கு 2,50,000 ரிங்கிட் உட்பட அம்மாநிலத்தில் உள்ள மோட்டார் சங்கங்களுக்கு 2,00,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டையும் அவர் அறிவித்திருந்தார். திருச்சி விமான நிலையத்தில் கடத்தி வரப்பட்ட பாம்புகள் வள்ளிகள் பறிமுதல். திருச்சி விமான நிலையத்திற்கு வெளிநாடுகளான மலேசியா, சிங்கப்பூர், மஸ்கட், ஓமன், துபாய், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இருந்து விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு வெளிநாடுகளில் இருந்து இயக்கப்படும் விமானங்களில் அதிக அளவில் தங்கம், அரிய வகை உயிரினங்களை கடத்தி வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு 10:30 மணி அளவில் மலேசியாவில் இருந்து விமானம் ஒன்று திருச்சிக்கு வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சென்னையை சேர்ந்த முகமது மொய்
மொய்தீன் என்ற பயணி கொண்டு வந்த உடைமைகளை சோதனை செய்த போது அதில் ஏதோ நகர்வது போன்று தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை தனியாக அழைத்து சென்று அவரது உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். சோதனையின் போது மலேசியாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட அரிய வகை பாம்புகள் 2 பல்லிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பாம்புகள் பல்லிகளை மீண்டும் மலேசியாவிற்கு அனுப்பும் பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் பாம்புகள் பல்லிகளை கடத்தி வந்த முகமது மொய்தீனிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி, மோதி விடாதீர்கள். நிறைமாத கர்ப்பிணியான தனது மனைவி வெளியில் நடந்து செல்லும் போது யாரும் அவர் மீது மோதிவிடாமல் இருக்க ஒரு யுக்தியை கையாண்டிருக்கிறார் கணவர். என்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி, மோதி விடாதீர்கள் என்று எழுதப்பட்ட ஒரு கார்ட்போர்டை ஒரு சிறிய கயிற்றில் கட்டி அதனை தன் மனைவிக்கு அணிவித்திருக்கிறார். இது பற்றிய வீடியோ பதிவு சமூக வலைத்தளங்களில் வைரலாகி உள்ளது. மெதுவாக வாகனத்தை செலுத்துங்கள், என்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள், எங்களை கவனமாக முந்தி செல்லுங்கள் என்று ஒரு கார்ட்போர்டை எழுதி மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்யும் போது அதனை தன் மனைவியின் முதுகுப்புறத்தில் மாட்டி வைத்திருக்கிறார். அந்த கார்ட்போர்டில் அவருடைய மனைவியின் புகைப்படமும் இடம்பெற்றிருக்கிறது. அது மஞ்சள் நிறத்தில் இருக்கின்றது. இதனால் சாலை செல்வோர் கவனத்தை அது வெகுவாக ஈர்க்கிறது. இந்த தம்பதியர் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த போது அந்த கார்ட்போர்டை வாகன மூர்த்திகள் பார்த்து அதனை இன்ஸ்டாகிராமிலும் பதிவிட்டுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.